நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை இந்த நல்லதொரு பதிவில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம வாங்க போகிறது மே மாதம் பதினைந்தாம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் வாங்க செய்தி போவோம் முதல் விஷயம் ஜல் ஜீவன் திட்டம் அதாவது ஜல் ஜீவன் மிஷன் அப்படி சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அதை ஷாட்டா ஜே ஜே எம் அப்படின்னு சொல்கிறாங்க என் எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதத்துக்குள்ள யூனியன் டெரிட்டரியான ஜம்மு காஷ்மீர்லேயும் அதாவது யூனியன் பிரதேசமான ஜம்மு காஷ்மீர்லேயும் ஹரியானா மாநிலம் ஆகிய இரண்டுகள்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து குடியிருப்புகளுக்கும் அதாவது அனைத்து வீடுகளுக்கும் ரூரல் ஏரியாவுக்கும் வரைக்கும் சரிங்களா பகுதிகள் வரைக்கும் எல்லா வீடுகளுக்கும் குழாய் மூலமாக வீட்டிற்கு தண்ணீர் வழங்குறது குடிநீர் வழங்குறது தண்ணீர் இல்லை குடிநீர் குடிக்கிற தண்ணிக்கும் சாதாரண தண்ணிக்கும் வித்தியாசங்கள் இருக்குது சரிங்களா குடிநீர் வழங்குறதுக்கு தான் வந்து இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் எந்த திட்டத்தை

அதை சொல்லியிருக்காங்க ஆனால் ஃபஸ்ட்டு இருபத்தி நாலு தான் நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்குள் ஜல்ஜீவன் என்ற திட்டத்தின் கீழே நாடு முழுவதும் குழாய் மூலமாக குடிநீர் வழங்கணும் அப்படின்னு மத்திய அரசாங்கம் இலக்கு நிர்ணயிச்சிருக்கு சரிங்களா அடுத்து இந்த ஜல் ஜீவன் அப்படிங்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படக்கூடியது அப்படின்னு பற்றி பார்த்தீங்கன்னா ஜல் சக்தி அமைச்சகத்தின் கீழ் செயல்படப்படுப்படுத்தப்படுகிறது சரிங்களா ஜல் சக்தி அமைச்சகத்தின் கீழ் இந்த ஜல் ஜீவன் திட்டமானது செயல்படுத்தப்படுகிறது சரிங்களா அடுத்து என்ன அதனுடைய நோக்கம் நம்ம பார்த்துருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்குள்ள அனைத்து குடியிருப்புகளுக்கும் சரிங்களா நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா வீடுகளுக்கும் குழாய் மூலமாக குடிநீர் வழங்கணும் அப்படிங்கிறதான் ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸை கொண்டு வரணும் ஓகேங்களா அதுதான் இந்த திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் இதனுடைய நோக்கமே அதுதான் சரிங்களா அடுத்து இரண்டாவது செய்தி மற்றும் கடைசி செய்தி மத்திய பாதுகாப்பு அமைச்சர் தற்போது யார் இருக்காங்க அப்படின்னா திரு ராம் ராம்ஜ்நாத் ராஜ்நாத் சிங் இருக்காங்க சரிங்களா மத்திய பாதுகாப்பு அமைச்சர் இப்போ யார் இருக்காங்க ராஜ்நாத் சிங் அவர்கள் இருக்கார் இந்த ராஜ்நாத் சிங் அவர்கள் நம் நாட்டிற்காக கப்பலையும் இடைமறி படகுகளையும் என்ன பண்ணியிருக்காருன்னா அர்ப்பணிச்சிருக்கார் சரிங்களா அந்த இடைமறி படகுகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சீஃப் ஃபோர் ஃபிஃப்டி சி நானூற்றி ஐம்பது மற்றும் சி நானூற்றி ஐம்பத்தி ஒன்று சரிங்களா சி நானூற்றி ஐம்பது மற்றும் சி நானூற்றி ஐம்பத்தி ஒன்று இடைமறை ப படகுகள் இதே வந்து என்ன கப்பல் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சாஷே ஷே அப்படிங்குடிய கப்பல் ஷா ஷே அப்படிங்குடிய கப்பல் வந்து நாட்டுக்கு அர்ப்பணிச்சிருக்கார் சரிங்களா மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் நாட்டிற்காக அர்ப்பணிக்கப்பட்ட கப்பல் சாஷே கப்பல் இடைமறி படகுகள் எது அப்படின்னா சி ஃபோர் ஃபிஃப்டி மற்றும் சி ஃபோர் ஃபிஃப்டி ஒன் அப்படிங்குடிய இடைமறை படகுகள் சரிங்களா இடைமறி படகுகள் சரிங்களா இதோடு இன்றைய நடப்பணிகளில் ஒரு முடிவடைகிறது மீண்டும் உங்களை நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் அறிவு போர்ட்டல்